தினமொரு வசனம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் சிறு வயது பிள்ளைகள் சாக்லேட் இனிப்பு வகைகள் ஐஸ்கிரீம் போன்ற தின்பண்டங்களை அதிகமாக உண்பதால் நல்ல சத்துமிக்க உணவு வகைகளை மிகவும் கட்டாயப்படுத்திதான் அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும் சிலர் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிட்டு பழகி போய் வேறு ஆரோக்கியமான உணவுகளை விரும்பாமல் போகின்றார்கள் நம்முடைய நாவை குறிப்பிட்ட சில உணவு வகைகளில் பழக்கி வைத்துவிட்ட பிறகு வேறு வகை உணவுகள் அதற்கு சுவையாக இராது அதுபோல் சிலர் ஆவிக்குரியவர்கள் என்றும் இறை பக்தர்கள் என்றும் அறியப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களில் அவர்கள் போதுமான ஆர்வத்துடன் இருப்பதில்லை நல்ல வேத உண்மைகள் சத்திய தெளிவுமிக்க ஆவிக்குரிய செய்திகள் ஜபம் தேவ ஐக்கியம் போன்றவற்றில் அவர்கள் அதிக ஆர்வமாய் இருப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாயினும் பணம் பொருள் அந்தஸ்து மனித உறவுகள் சுவையான உணவு நவ நாகரிகத்தனமான உடைகள் ஆடம்பரம் தொலைக்காட்சி போன்றவைகள் வாயிலாக வரும் சந்தோஷங்களை அதிகமாக விரும்பி அந்த சுவைகளோடு அதிகமாக பழகிவிட்டார்கள் மேற்கண்டது போன்றவைகள் வாயிலாகவே அவர்கள் சந்தோஷத்தை பெற்று பழகி கொண்டதால் தேவ உறவு தேவ பிரசன்னம் பரிசுத்த வாழ்வு தேவனுடைய வார்த்தைகள் சத்திய வெளிப்பாடுகள் போன்றவைகள் அவர்களை அதிகமாக கவரவில்லை அவர்களுக்கு வேதம் வாசிப்பது சலிப்பாய் இருக்கும் டிவி பார்ப்பதோ மிகவும் ஆனந்தமாய் இருக்கும் அவர்களுக்கு ஜெபிப்பது கடினமாய் இருக்கும் மொபைல் போனில் அரட்டை அடிப்பதோ மிகவும் பிரியமாய் இருக்கும் அவர்களுக்கு ஜெப கூட்டம் ஆராதனை எல்லாம் சுமைகள் போல இருக்கும் திருமண வைபவம் பிறந்த கொண்டாட்டம் போன்றவை ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர்களுக்கு தேவ உறவை தேடுவது என்பது மருந்து சாப்பிடுவது போல இருக்கும் ஆம் உலக சந்தோஷங்களில் அதிக நாட்டமுடையவர்கள் உண்மையான தேவ சந்தோஷத்தை தேடும் உணர்வை இழந்து விடுவார்கள் உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் இதயம் ஆவிக்கு ஏற்றதாக மாற்றப்பட வேண்டும் அப்போதுதான் ஆவிக்குரிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட்டு அவைகளை விரும்பி தேடும் மனநிலை ஏற்படும் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமே